இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் நம்ம எல்லா சில்ட்ரன்ஸோட ஃபேவரேட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கோம், உப்பு, மிளகாத்தூள். பொரிக்கிறதுக்கு நம்மளோட குக்கோ எலிக்சர் எண்ணெய். நம்ம குழந்தைங்களுக்கு லேஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸை வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் நம்மளே செய்து ஹெல்த்தியாக கொடுத்துடலாம். கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்கிறது இன்னைக்கு பார்ப்போம். உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா சீச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஸ்டார்ச் போகிற அளவுக்கு 3 தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். ஸ்டார்ச் முக்கியமாக இதில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்க நம்ம ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 நிமிஷம் போட்டுட்டு எடுக்க போகிறோம். நம்ம இப்போ ஹாட் வாட்டரில் போட்டுட்டோம். 1 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு உருளைக்கிழங்க எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வேகணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் 1 நிமிஷம் அவ்வளவுதான். இப்போ எண்ணெய் தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காயவும் அந்த உருளைக்கிழங்க இதில் போட்டு பொரிக்க போகிறோம். உப்பை வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியிலேயே கரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு ரொம்ப உப்பெல்லாம் எடுக்காது, அதனால் கம்மியாக போட்டால் போதுமானது. அப்புறம் உருளைக்கிழங்க வேக வச்சு ரொம்ப லாங் டைம் நீங்கள் விட வேணாம். குயிக்காக அடுத்தடுத்து அப்படியே ப்ராசஸ் பண்ணுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்க நாங்கள் எண்ணெயில் போட போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் நான் போட்டுடுறேன். 2 நிமிஷம் கழிச்சு இந்த உப்பு கரைச்சல் தண்ணியில் கரைச்சி வச்சுருவோம், அதை நம்ம ஊற்றிக்கிறோம். நல்லா ஈவனாக வேகிறதுக்காக கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. உப்பு தண்ணியை வந்து இதில் சுற்றி பரவலாக தெளிச்சு விட்டுக்கலாம். சத்தம் கொஞ்சம் கேட்கும், அதை பற்றி கவலைப்பட வேணும். இது வந்து வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுங்க, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை இப்போ நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான காரத்தை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம உப்பு ஆல்ரெடி இதில் போட்டோம், ஸோ உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு பெப்பர் ஃப்ளேவர் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெப்பர் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து தயிர் சாதம், தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூட் ஆகும். வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி சிப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.